நான் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது தேவ எச்சரிப்பு. உங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள். சங்கீதம் 49:6-13. இந்த உலகத்திற்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். 1 Corinthians 15:19. வீணான நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். 1 Nahum 29:15. முடிவில் வெக்கப்படும் உங்கள் நம்பிக்கை. 6:19-20. உங்கள் நம்பிக்கை அழிந்து போகக்கூடிய நம்பிக்கை. 8:13. உங்கள் நம்பிக்கை மாயையான நம்பிக்கை. 15:31. உங்கள் நம்பிக்கை அபத்தமாய் போகக்கூடிய நம்பிக்கை. 19:5. உங்கள் நம்பிக்கை அற்று போகக்கூடிய நம்பிக்கை. 37:11. நீங்கள் பொன்னின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். 31:24. கத்தர் வெறுக்கக்கூடிய நம்பிக்கைதான் உங்களிடத்தில் இருக்கிறது. 2:37. சபிக்கப்படக்கூடிய நம்பிக்கை. 17:5. நீங்கள் மனுஷர் மேலும் பிரபுக்கள் மேலும் நம்பிக்கை வைக்கிறீர்கள். 118:8-9. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த 3 மாசமா ஒரே கொரோனா பிரச்சனையா இருக்குது. எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தீர்க்க மாட்டீங்களா? எங்களால தாங்க முடியல ஆண்டவரே, இதெல்லாம் நிறுத்தக்கூடாதா? மனித இனமே, இவை எல்லாவற்றின் மீதும் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கையை மாற்றுங்கள். உங்களை உண்டாக்கின சேனைகளின் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுதுதான் சித்தி பெறுவீர்கள். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது தேவ எச்சரிப்பு. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கை கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியார்கள். விதவியின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நாட்டி அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும்.
அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாலாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. நாங்கள் மாத்திரம் தேசத்தில் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே, அந்த திரளான வீடுகள் பாழாய் போகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும், பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் நொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சியடைவான். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போகும். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும், கொழுத்தவர்களுடையதாய் இருந்து பாலாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் அக்கினி ஜுவாலித்து வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்த்திக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவிகளாக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள்.
அவர்கள் நடுவிலே நான் கணையினம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார்.